வணக்கம். எலக்ட்ரிக்கல் வாத்தியார் சேனலுக்கு வரவேற்கிறோம். இன்றைக்கி நம்மக்கிட்ட வந்து ஒரு ஃபோட்டோ செல் ஒரு சர்க்கியூட் கிடச்சிது. அப்போ அந்த சர்க்கியூட்டோட ஆப்ரேஷன் எப்படி அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். இப்போது இந்த இருக்குல்ல, இதில் ஒரு ரிலே இருக்குது, அப்புறம் சப்ளை வந்து லைன் இன்னு லைன் அவுட்டு. நம்ம கொடுக்குற லைனு இது ஓகே ஆச்சுன்னா இந்த ரிலே வந்து திருப்பி அவுட் பண்ணுது. அப்புறம் ஒரு ஆப்ரேட்டிங் நியூட்ரல் உள்ளதாக இருக்குது. இதில் ஒரு பொட்டன்ஷியோமீட்டர் இருக்குது இது செட் பண்ணுறதுக்கு. இப்போ இதில் பாருங்கள், இந்த இந்த லைட்டு, இந்த ரெட் கலர் லைட் இப்போ எரியுதுல்ல, இந்த லைட் எரியுதுன்னா ஓகே. இந்த இப்போ 10 செகண்ட் இந்த லைட்டு எரிய ஆரம்பிச்சிருச்சுன்னா உடனே நமக்கு அது ஸ்டார்ட் ஆகிருக்கு. இந்த மாதிரி இதை வந்து செட் பண்ணியிருக்காங்க. பின்னால் வந்து 2 IC வர இருக்குது. என்ன எதுன்னு டேட்டா நமக்கு சரியாக கிடைக்கல. அதே மாதிரி இந்த இது இந்த லைட் இந்த இது வந்து லூமன்ஸ் வந்து கட் பண்ணிட்டோம் அப்படின்னா கம்மி பண்ணிட்டோம். பிரைட், அதாவது பிரைட் கொஞ்சம் இப்போ பிரைட்னஸ் அதிகமாக இருக்குது. இந்த பிரைட்னஸுக்கு ஆஃப் ஆகிடும். இதுதான் இதோட ஒரு ரிலே. அந்த மாதிரி 2 சின்ன IC இருக்குது பின்னால். அது டேட்டா நமக்கு கிடைக்கல, நான் தேடி பார்த்தேன், அது ரொம்ப தெளிவாக இல்லை. அது ஐசியோட டீட்டெயில் ஒன்றும், பட் எனிவே இந்த ஃபங்க்ஷன் வந்து நமக்கு இது கரெக்டாக ஒர்க் ஆகுது. இப்போ இந்த லைட் வந்துருச்சு. இந்த எல்இடி எரியுது அப்படின்னா, எல்இடி எரியுதுன்னா உடனே 10 செகண்டில் இந்த லைட் உடனே நமக்கு ஆன் ஆயிரும். இப்போ இதோட ஸ்ட்ரீட் லைட்டோட நமக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படி தான். அதாவது லைட்டு போயிருச்சு அப்படின்னு இந்த ஃபோட்டோ செல் டிடெக்ட் பண்ணிருச்சு அப்படின்னா அது வந்து ஏரிய ஆரம்பிச்சிடும். இப்போ இந்த லைட்டை வந்து நான் ஆஃப் பண்ணி விட்றேன். இந்த இடத்துல லூமன்ஸு செட் பண்ணேன், கம்மியாக செட் பண்ணேன். அப்போ என்ன ஆகுனா இது 10 செகண்டில் ஆனா இது ஆஃப் ஆயிரும். சர்க்கியூட் தேடி பார்த்தும் கிடைக்கல. பட் இது வந்து IP54 ப்ரொடெக்ஷன். இந்த இடத்துல 230 வோல்ட்டு, 45 to 60 Hz, 10 ஆம்பியர் வரைக்கும் இந்த ரிலே வந்து ஆப்ரேட்டபிள், 10 ஆம்ப்ஸ் வரைக்கும். அதே மாதிரி இந்த லக்ஸ் செட்டிங் இருக்குல்ல, 0.5லேருந்து 200 லக்ஸ் வரைக்கும் இதில் நமக்கு வந்து வெளிச்சம் வந்து செட் பண்ண முடியும். தொடர்ந்து சேனலை பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.